ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வேர்ல்டில் இருக்கிற வித்தியாசமான பார்த்து ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலகத்தோட ஃபஸ்ட்டு டியூவல் மோட்டார் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் ரயில்வே ட்ராக்லேயும் போகிற மாதிரி அமைச்சிருக்காங்களாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜப்பானில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்களாம். வால்டர் சம்மர் ஃபோர்டுன்ற ஒரு மனிதரை பாத்தீங்கன்னா அவரோட வாழ்நாள்ல மூணு டைம் மின்னல் தாக்கி இருச்சுங்களாம். அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்காகவும் அவரோட சமாதியிலயும் அந்த மின்னல் தாக்கி இருக்குதுங்களாம். இந்தோனேஷியால இருக்க சுரபயான்ற இடத்துல வாழ்ற மக்கள் பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் போறதுக்கு காசுக்கு பதிலா வேஸ்டான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ கொடுத்து கூட போக முடியுங்களாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா மனிதனால உருவாக்கப்பட்ட பயாலஜிக்கல் லீஃபுங்களா. இது பாத்தீங்கன்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணுங்களா. இது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்சிஜனை வெளியிடுங்களாம். நெஜ பிளான்ட் என்னென்ன செய்யுமோ அது எல்லாத்தையுமே இந்த பிளான்ட்டும் செய்யுங்களாம். ஃபேஸ்புக்கோட ஓனரான மார்க் செக்கம்பர்க்கு பாத்தீங்கன்னா ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் இருக்குங்களாம். அவருக்கு ப்ளூ கலர் நல்லா தெரியும்ன்றனாலதான் ஃபேஸ்புக் ப்ளூ கலர்ல இருக்குங்களாம். ரெயின்போஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆஃப் சர்க்கிள்ல தான் பாத்திருப்போம். ஆனா அது பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஃபுல் சர்க்கிளுங்களாம். இத நம்ம பிளைட்ல எல்லாம் போகும்போது ஃபுல் சர்க்கிளாவே பார்க்க முடியுங்களாம். தி வேர்ல்டுங்கிற க்ரூஸ் ஷிப்ல பாத்தீங்கன்னா நம்ம பெர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்கிட்டோம்னா அந்த ஷிப்பு தான் நம்மளுக்கு வீடுங்களாம். அந்த ஷிப்பு பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய இடங்களுக்கு போகுங்களாம். நம்ம தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போதே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கண்ட்ரில இருப்போங்களாம். ரோமன் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யூரினா மவுத் வாஷா யூஸ் பண்ணுவாங்களாம். அது ஏன்னா யூரின்ஸ்ல அமோனியா அதிக அளவுல இருக்கிறனால அது ஒரு பெஸ்ட் கிளீனிங் ஏஜென்டா இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுவாங்களாம். 1913 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால தங்களோட குழந்தைங்களை அவங்களோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பணும்னா போஸ்டல் சர்வீஸ்ல அதுக்குன்னு தனியா ஒரு சர்வீஸ் இருந்ததும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அவங்கவுங்களோட பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி சிப்ஸ் பாக்கெட்ல எல்லாம் இருக்கிற காத்து பாத்தீங்கன்னா சாதாரண காத்து கிடையாதுங்களா. அது பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருப்பாங்களாம். சாதாரண காத்துல இருக்கிற ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா பாக்டீரியா மூலமா உணவுப் பொருள்களை கெட்டு போகிறதுக்கும் பங்கஸ் உருவாகிறதுக்கும் காரணமா இருக்கிறதுனால நைட்ரஜன் கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ரொம்ப நாள் கெட்டு போகாம பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில் பண்ணிருப்பாங்களாம். இந்த மாதிரி பாக்கெட்ல கேஸ் ஃபில் பண்ணிருக்கிறதுனால உள்ள இருக்கிற சிப்ஸ் தூள் தூளா உடையாம பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மற்ற வீடியோங்களையும் செக் பண்ணிக்கோங்க.